வணக்கம். முகலாயர் காலத்தில் கட்டடக் கலையில் ஏற்பட்ட மகத்தான வளர்ச்சி உலக கலையில் குறிப்பிடத்தக்க கட்டமாகும். மூன்று வடிவிலான குமிழ்களை கொண்ட கவியை மாடங்களாலும், ஒப்பனையில் மிகுந்த கல்லறை விளக்கம் போன்ற கோபுரங்களாலும், நான்கு மூலைகளிலும் எழுப்பப்பட்டுள்ள ஸ்தூபி மாடங்களாலும், படங்கள் வரையப்பட்டு பதிக்கப்பட்ட ஓடுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பெரிய வடிவங்களுக்கு முகலாய கட்டடங்கள் பெயர் பெற்றவையாகும். பாபர் ஹுமாயூன் காலங்களில் கட்டப்பட்ட மசூதிகள் கட்டடக்கலை ரீதியாக முக்கியத்துவம் உடையவை அல்ல. சூர் வம்சத்து அரசர்கள் தில்லியில் புராணா கிலா, பீகாரில் சசாராம் என்னும் இடத்தில் கட்டிய ஷெர்ஷா, இஸ்லாம் ஷா ஆகியோரின் கல்லறைகள் போன்ற கண்களை கவரும் கட்டடங்களை விட்டுச் சென்றுள்ளன. புராணா கிலாவில் உயர் அரண் படியெடுத்து நடைமேடையில் கட்டப்பட்டுள்ள கல்லறைகள் நாற்புறமும் சூழ்ந்துள்ள நீர்நிலைகள் ஆகியன நவீன கூறுகளாகும். அக்பர் ஆட்சி காலத்தில் ஹுமாயூனின் கல்லறை உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது வைக்கப்பட்டது. சுற்றிலும் தோட்டங்கள் அமைக்கப்பட்டன. பாரசீக கட்டடக்கலை வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டு இந்திய கலைஞர்களால் கட்டப்பட்ட இக்கல்லறை எதிர்காலத்தில் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாய் திகழ்ந்தது. மணத்தக் காரைகளால் கட்டப்பட்ட ஆக்ரா கோட்டை ராஜபுத்திர பாணிகளை இணைத்து கட்டப்பட்டதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. அக்பரின் புதிய தலைநகரான பதேபூர் சிக்ரி கோட்டைகளால் சூழப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டடங்களை கொண்டுள்ளது. பதேபூர் சிக்ரியில் மலைக்கூட்டும் வாயு பகுதியும், அக்பர் சிகப்பு நிறம் மற்றும் பளிங்கு கற்களால் கட்டிய குழந்த வாசாவும் நேர்த்தியான கட்டடக்கலையில் முகலாயரின் சாதனைகளாக கருதப்படுகின்றன. ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை மாடம் சில பௌத்த கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டுள்ளது. இது அக்பரின் காலத்தில் தொடங்கப்பட்டு ஜஹாங்கீரின் காலத்தில் நிறைவு பெற்றது. ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தையான ஜிமத் உத் சௌலாவுக்காக எழுப்பிய கல்லறையை முழுவதும் வெள்ளை நிற பழிவு சொற்களால் முகலாயர் கட்டிய முதல் கட்டிடமாகும். ஷாஜஹான் காலத்தில் முகலாய கட்டிடங்களை அதன் சிகரத்தை எட்டியது. தாஜ்மகால் முழுவதும் பழிவு சொற்களால் உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது கட்டப்பட்டதாகும். மையத்தில் பின் ஒதுக்கிய வாயிலுக்கும் மேல் குமிழ் வடிவ கவிதை மாடத்தையும், அதை சுற்றி நான்கு தூவி மாடங்களையும், நான்கு மூலைகளிலும் நான்கு தனித்தனியான கோபுரங்களையும் கொண்டு அமைந்த இந்நினைவிடம் உலக புகழ் பெற்றுள்ளது. திவானியாம், திவானிகா, மோதி மஹால், ஜூரமஹால் போன்ற பிரமிப்பூட்டும் கட்டடங்களால் சூழப்பட்டுள்ள செங்கோட்டை ஷாஜஹான் காலத்து கட்டடக்கலை திறன்களை பிரதிபலிக்கின்றன. ஆக்ரா கோட்டையில் இருக்கும் மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் ஆனது. தில்லியில் உள்ள கம்பீரமான வாயு பகுதியில் வரிசையான கவிதை மாடங்கள், உயரமான மெலிதான கோபுரங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ள ஜும்மா மசூதி ஆகியன ஷாஜஹானால் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகள் ஆகும். ஷாஜஹான் ஷாஜஹானாபாத் என்ற பெயரில் ஒரு நகரத்தையே உருவாக்கினார். இங்குதான் செங்கோட்டையும் ஜும்மா மசூதியும் அமைந்துள்ளன. ஔரங்கசீப் காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டது. மேலும் ஔரங்காபாத்தில் ரபியா உத் சௌரானியின் பளிங்கினாலான கல்லறையும் கட்டப்பட்டது. இக்கல்லறை பிபி மக் பாரா என்று அழைக்கப்படுகிறது. ஜஹாங்கீர், ஷாஜஹான் ஆகியோர் உருவாக்கிய பாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். மிக பெரும் கட்டடங்களை தவிர பொது பயன்பாட்டிற்காகவும் பல கட்டுமான பணிகளை முகலாயர் மேற்கொண்டனர். அவற்றில் மகத்தானது ஜான்பூரில் கோமதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலமாகும். முகலாயரின் மிகவும் போற்றத்தக்க சாதனை தில்லிக்கு நீர் கொண்டு வரும் மேற்கு யமுனா கால்வாயை கட்டியதாகும். முகலாய கட்டடக்கலை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோவில் கட்டுமானங்களின் மீதும் செல்வாக்கு செலுத்தியது. மதுராவுக்கு அருகே பிருந்தாவனத்தில் உள்ள கோவிந்த் தேவ் கோவிலிலும், மத்திய பிரதேசம் ஒரிசாவிற்கு அருகே உள்ள சதுர்தேஜ் என்னும் இடத்தில் உள்ள வீர்சிங் கோவிலிலும் முகலாய கட்டிடக்கலையின் தாக்கத்தை காணலாம்.